வணக்கம் உறவுகளே, கொரோனா பேரிடர் காலம் இந்த 2020 நிறைவு பெற்று விடாது. அது 2021 தொடரப்போகின்றது. அடுத்த கோடை விடுமுறை காலம் வரை இதனுடைய செயல்பாடுகள் இருந்தே தீரும். அதாவது தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களை ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கங்களும் மேற்கொண்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் ஜெர்மனி நாட்டிலும் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மனியில் 25,000 மேற்பட்டவர்களை கொரோனா கடந்த டிசம்பர் 28 தாக்கியிருக்கிறது. கொரோனா தடுப்பூசிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. ஜெர்மனி நாட்டில் உள்ளிருப்பு நடவடிக்கை நீடிக்கப்படும் நிலை இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை இப்பொழுது அறிந்து கொள்வோம். வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜன்னா. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த நிலை காணப்படுகின்றது. அத்தோடு அங்கே உள்ளிருப்பு நடவடிக்கை என்பது தொடர்ந்தும் நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வழங்கிக் கொள்ளுங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் ஜெர்மனியில் 25,333 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இறந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 412 இருக்கின்றது. நோட்டையம் பிஸ்பானில் 27 கொரோனா தடுப்பு மருந்தானது மக்களுக்கு பாவனைக்கு உள்ளாகி இருக்கின்றது. இதில் வந்து நோட்டையம் பிஸ்பான் மாநிலத்தில் மட்டும் 9,500 பேருக்கு கொரோனா தடுப்பு ஊசி போடப்பட்டு இருக்கின்றது. எசன் நகரத்தை எடுக்கும் பொழுது 180 பேருக்கு இந்த கொரோனா தடுப்பூசியாக போடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பிரான்ஸ் உண்டு சொல்லப்படுகின்ற ஹம்பு அங்கால் இருக்கின்ற ஒரு நகரத்தில் வந்து உள்ள ஒரு வைத்தியசாலை ஊழியர்களுக்கு வந்து கொரோனா தடுப்பு மருந்தை போடும் பொழுது பிழையான முறையில் அவர்கள் போட்டுக்கின்றார். அதாவது வந்து 5 கூடுதலான டோஸ் உள்ள மருந்தை போட்டுக்கின்றார்கள். இதில் 8 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய மந்திரி சேவை பேச்சாளரான ஹெல்க பிரவுன் அவர்கள் இன்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது 10/1/2021 மட்டும் தற்பொழுது இந்த லாக்டவுனானது அமுலில் இருக்கின்றது. ஆனால் இந்த லாக்டவுன் 10/1/2021 பிறகும் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இதேவேளை பல மாநில முதல்வர்களும் இவ்வகையான கருத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதேவேளை பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கொரோனா பிறழ்வு, அதாவது வந்து புதிதான ஒரு கொரோனா வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் ஜெர்மனியில் சென்ற நவம்பர் மாதத்திலே இவ்வாறு பிறழ்வுபட்ட இந்த கொரோனா வைரஸ் ஆனது வந்துவிட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஹட்டிங்கன் நகரமனத்தில் வந்து 17 பேர் ஒரு வயதொரு மடத்தில் இறந்திருக்கின்றார்கள். இதே வேளையில் இன்னொரு முக்கிய விடயம், கொரோனா தடுப்பூசி பெற்றவர்கள் ஜெர்மனியில் பிரத்தியேகமான உரிமைகளை பெற முடியாது என்று சொல்லி இன்று ஜெர்மனியுடைய சுகாதார அமைச்சர் ஸ்பான் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். ஜெர்மன் நாட்டின் பத்திரிகை நிறுவனங்கள் மீது கணனி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பிரபல நாளிதழ்களான பிஆர்செட் போன்ற பத்திரிகைகளை வெளியிடுகின்ற நிறுவனமான ஃபுங்க மீடியா குறிப்பினுடைய கணனிகள் மீது, அதாவது 6,000 கணனிகள் மீது கணனி தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இதன் காரணத்தினால் இப்பத்திரிகை வெளியிடுகின்ற நிறுவனமானது தமது பத்திரிகைகளை சரியான நேரத்தில் வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தங்களது செய்திகள் கூறியிருக்கின்றார்கள். அண்மையில் ஜெர்மனியில் நிகழ்ந்த இஸ்லாமிய மதகுருவின் கொலையில் அவரது மனைவியும் சம்பந்தப்பட்டிருப்பதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கடந்த 2 முதல் பாடன் புட்டன்பெர்க் மாநிலத்தில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இஸ்லாமிய மதகுரு ஒருவர் வீதியில் வைத்து இனம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி அவரது மனைவி போலீசாருக்கு சாட்சியம் அளித்திருந்தார். இதே வேளையில் போலீசார் பல கோணங்களிலும் இந்த விசாரணை ஆரம்பித்ததில் இப்பொழுது இந்த 30 மனைவியும் இந்த கொலை செய்யப்பட்ட மதகுருவினுடைய 25 சகோதரனும் இந்த கொலையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவர்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் இவ்வாறு கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் இந்த கொலை சம்பந்தமான எவ்விதமான மேலதிக தரவுகளையும் போலீசாருக்கு கூறவில்லை என்றும் செய்திகள் கூறுகின்றன. கொரோனா பேரிடர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து வேறு நாடுகளில் இருந்தவர்களை ஜெர்மனி நாடு தனது விமானங்களை அனுப்பி ஜெர்மனி நாட்டுக்கு வரவழைத்துக் கொண்டது. இவர்கள் தங்களுக்கான செலவை வழங்க வேண்டும் என ஏற்கனவே அறிவித்த நிலையில் அவ்வாறு பயணத்தை மேற்கொண்டவர்கள் பணம் செலுத்த முடியாது என்று கூறி தற்பொழுது நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். ஜெர்மனியின் 1வது லாக்டவுனின் பொழுது ஜெர்மன் நாட்டு பிரஜைகள் பலர் வெளிநாடுகளில் தமது விடுமுறைகளை கழித்திருந்தார்கள். இதன் பிரகாரம் பல எவ்வகையான விடுமுறையாளர்களை ஜெர்மன் நாட்டு அரசாங்கமானது தங்களது விமானங்களை அனுப்பி இவர்களை அந்தந்த நாடுகளிலிருந்து ஜெர்மனிக்கு அழைத்திருந்தார்கள்.
மொத்தமாக ஜெர்மன் அரசாங்கமானது 37 மில்லியன் யூரோக்களை இவ்வாறு வெளிநாடுகளில் தமது விடுமுறைகளை கழித்த நபர்களிடமிருந்து திருப்பி செலுத்துமாறு வேண்டி இருந்தது. இதுவரை 10.6 மில்லியன் யூரோக்களை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். மிகுதியை இவர்கள் இன்னும் வழங்கவில்லாத இதே வேளையில் இவ்வாறு வழங்காதவர்கள் ஜெர்மன் அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்திருக்கின்றார்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பட்டாசுகள் வெடிக்க வைக்க முடியாது என தெரிவிக்கப்படுகின்றது. புதிய வருடம் பிறக்கும் பொழுது சில்வஸ் தினத்தின் பொழுது வெடிகோலத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இது 11ஆம் தேதி 12ஆம் மாதம் ஜெர்மன் அரசாங்கம் எடுத்த முடிவாகும். அதே வேளையில் இப்பொழுது ஜெர்மனியின் கடைகளான நிறுவனங்களான அல்டி, லீடில், ரியால் போன்ற மற்றும் ட்ரிங்க்வுட் போன்ற நிறுவனங்கள் இப்பொழுதும் வெடிகளுக்கான விளம்பரத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இது மக்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், 13ஆம் தேதி 12ஆம் மாதத்துக்கு முதலே இவர்கள் இவ்வகையான விளம்பரங்களை அச்சிடுவதற்கு முன்கூட்டியே கொடுத்த காரணத்தால் தான் இவ்வகையான விளம்பரங்கள் இப்பொழுது வெளியே போய்க் கொண்டிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஐரோப்பாவில் தாம் ஏளனமாக பார்க்கப்படுவதாக இஸ்லாமிய பெண்கள் ஜெர்மனியில் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பாவில் எவ்விதமான சில பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றால் இந்த ஜெர்மன் நாட்டில் வாழுகின்ற இஸ்லாமிய பெண்கள் தாங்கள் இனவாத தன்மையுடன் இந்த நாட்டு மக்களால் பார்க்கப்படுவதாக அவர்கள் கருத்தை கூறியிருக்கின்றார்கள். அதாவது தாங்கள் முக்காடு அணிந்து செல்லும் பொழுது மற்ற இந்த நாட்டு பிரஜைகளால் ஏளனத்துக்கு உள்ளாவதாகவும் அவர்கள் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்திய படைத்துறை தளபதி தென்கொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் மனோஷ் முகுந்த் நவரத்னே அவர்கள் 3 நாள் விஜயமாக தென்கொரியாவுக்கு சென்றிருக்கின்றார். அவர் தென்கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் தென்கொரியாவின் ராணுவ தளபதி மற்றும் தென்கொரியாவின் உயர் ராணுவ அதிகாரிகளையும் சந்து இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி ஆராய உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவில் இயங்கும் அலிபாபா நிறுவனம் தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து வருகின்றது. சீன அரசாங்கம் அலிபாபா நிறுவனத்தின் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது. சீனாவின் மிகப்பெரும் ஆன்லைன் நிறுவனமான அலிபாபாவினுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக சீன கம்யூனிஸ்ட் ஆட்சியினர் பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். இந்த அலிபாபா தலைமை அலுவலகம் அமைந்திருக்கின்ற ஹென்ஷாங் என்ற பிரதேசத்திற்கு விசாரணையாளர்கள் சென்று விசாரணையை நடத்தி இருக்கின்றார்கள். இதே வேளையில் இந்த அலிபாபா நிறுவனமானது 500 பில்லியன் யூரோக்கள் பெறுமதியான நிறுவனமாகும். இந்த விசாரணையின் பிற்பாடு இவர்கள் பங்கு சந்தையில் 1-2 நாட்களில் 200 பில்லியனை இழந்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் கடற்றொழிலாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் மீன்பிடி சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது பிரித்தானிய மீன்பிடி தொழிலாளிகளுக்கு கடும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், புதிய ஒப்பந்தத்தின்படி தொடர்ந்தும் 4/3 பகுதி பிரித்தானிய கடற்பரப்பில் ஐரோப்பிய ஒன்றிய மீன்பிடியாளர்கள் சென்று மீன்பிடிக்க கூடிய வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தால் பிரித்தானியாவுடைய மீன்பிடி தொழிலாளர் சங்கமானது பிரித்தானிய பிரதமரின்றி தங்களை காட்டி கொடுத்து விட்டதாக செய்தி தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் நாடு யுரேனியத்தை செறிவூட்டி வருகின்றது. ஈரான் அண்மை காலங்களாக யுரேனியத்தை செறிவூட்டுவதை அதிகப்படுத்தி இருக்கின்றது. இதன் காரணத்தினால் சவுதி அரேபியாவின் உதவி வெளிநாட்டு அமைச்சர்கள் இன்று கருத்து வெளியிடுகையில், ஈரான் அவ்வாறு அணு ஆயுதத்தை செய்வதாயின் தாமும் அணு ஆயுதத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று அவர் கடுமையான துணியில் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். மிக்க நன்றி. மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.